வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் செம்மையாக இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, நான் வெளில ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், வெளில வந்துட்டேன். ஸோ அப்படி ஒரு வெளில வந்த ஷூட் தான் FB ஃப்ரெஷ் பேக்ஸ். இவங்க வந்து கேக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்லாம் பண்ணாங்க. இது ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஒரு பேக்கரிஸ் தான் இவங்க. 2013 ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 16-17 பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் சென்னையில் இருக்குது. இவங்க தான் ஃபஸ்ட்டு சென்னையில் வந்து 1 கிலோ கேக் வாங்கினா 1/2 kg ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன கேக்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் செய்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு நம்மளும் கேக் சாப்பிட்டு ஜாலியாக போகலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் த வீடியோ, வாங்க போகலாம். ஸோ கடைக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே முதல் வேலை சானிடைசர் கொடுத்தாங்க, கையை வந்து சானிடைஸ் பண்ணியாச்சு. ஸோ கடை பார்த்திங்கன்னா இதுதான் எல்லாமே இருக்குது. இவங்கிட்ட வந்து ஸ்வீட்ஸ், அப்புறம் கேக்ஸ், இந்த சாப்பாடு பொடி, அப்புறம் ஊறுகாய், சிப்ஸு எல்லாமே இருக்குது இவங்கிட்ட. ஸோ இப்போ என் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் FNB கேக்ஸோட ஜென்ரல் மேனேஜர் மிஸ்டர் பாஸ்கர். சார் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் எங்களை கூப்பிட்டதுக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி, இதெல்லாம் தான் உங்களோட ஸ்பெஷல்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் என்னென்னு எனக்கு சொல்லிடுங்க. இங்கே கேக்கோட நேம் வந்து மில்கி பிளாஸ்ட். ஓகே, மில்கி பிளாஸ்ட் என்ன ஸ்பெஷல்னா, கேக் வந்து க்ரீம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் ட்ரைனட்ஸ் போட்டிருப்பாங்க, எல்லாம் பேஸ்ட் லேயர்லேயே இருக்கும். எஸ்பெஷலி வந்து இது வந்து ரொம்ப க்ரீம்லெஸ் கேக்கு. ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஃபேமஸாக வாங்கிட்டுருக்காங்க, எல்லா பிரான்ச்சஸுமே கிடைக்கும் அது. ஸோ இதில் வந்து க்ரீம் கம்மியாக இருக்கும். க்ரீம் கம்மியாக இருக்கும். சூப்பர். இது அடுத்த ஃப்ளேவர் வந்து இது ஃபேரோ பிளாஸ்ட், அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் இது. ஓகே ஓகே, இது இது வந்து ரெட் வெல்வெட்டில் கேக் பண்ணுறது, ப்யூர் எக்லெஸ் கேக் இது. ஓகே, ஸோ இது வந்து எக்லெஸ் கேக் கைஸ். வெறும் எக் கேக் மட்டும் இல்லை, எக்லெஸ் எக்லெஸ் கேக். ஸோ ஸ்வீட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து அவங்க ஸ்பெஷல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கீ மைசூர் பாக்கு. ஓகே, இது வந்து கோல்டன் கேக் மில்க் கேக். இது மில்க் கேக்கா? ஓகே, இது ட்ரை ஃப்ரூட் அல்வா. ட்ரை ஃப்ரூட் அல்வா, முதிச்சு லட்டு. முதிச்சு லட்டு, இது வந்து நாட்டு சக்கரை மைசூர் பாக். ஸோ இதில் காஜு கத்திரி, காஜு கத்திரியில் பார்த்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கருப்பட்டி காஜு கத்திரி இருக்குது, நாட்டு சக்கரை காஜு கத்திரி இருக்குது, கருப்பட்டி மைசூர் பாக். ஸோ இதில் லட்டு வரும், இதில் ஜிலேபி வரும். ஸோ இந்த கருப்பட்டி நாட்டு சக்கரைலாம் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்காக எம்பி சார் வந்து ஃபுல்லாக அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. சூப்பர் சார், தேங்க்யூ. ஸோ எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா பை 1 kg கெட் 250 ஃப்ரீ வரும். பை 1 kg, 1 kg வாங்கினா 250 ஃப்ரீ. ஓகே, ஸ்வீட்ஸ் எல்லாத்துக்குமே. கேக்குக்கு வந்து ஸ்பெஷலாக 1 kg வாங்கினா 1/2 kg ஃப்ரீ, எல்லா கேக்குமே உண்டு. ஸோ இன்க்ளூடிங்க ஒரே கேக்கு 1.5 kg கொடுத்துருவோம். ஓ, நான் இப்போ சாப்பிட்டு ஓகே எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்கா, நான் இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நைட்லாம் வந்து தூக்கமே வராது எனக்கு. ஸோ என் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட போகிறேன். அவர் யாரும் இல்லை, நம்ம கேமராமேன் மிஸ்டர் யுவன் சங்கர். வாங்க 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 வாங்க, உங்களை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க ப்ரோ? சூப்பர் ப்ரோ, உங்களுக்காக தான் ப்ரோ ட்ரீட்டு. ஓகே, சாப்பிட்லாமா? ஃபஸ்ட் இதுலேருந்து போகலாம், உன்னோட சாய்ஸ் தான். மில்க் கிளாஸ் ப்ரோ, சூப்பராக இதுவா? சூப்பர், ஆல்ரெடி சாப்பிட்ருக்கான் போல இருக்கு தம்பி. சரி, நீ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோ. ஓகே, ப்ரோ போயிட்டு போயிடலாமா? நல்லா சாஃப்டாக இருக்கு. சேஸ் அப்படியே எடுத்து வாயில் போடுவான். ம், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கா, செம்மையாக இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஹார்லிக்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல, ஹார்லிக்ஸ் வாயில் போட்டோன்னே ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அந்த ஃப்ளேவர் எனக்கு வருது இதில். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, ஸ்வீட் வந்து ரொம்ப கம்மியாக கரெக்டாக இருக்குது, அதாவது கம்மியாக இந்த சென்ஸ் அளவாக இருக்குது. ஓவர் ஸ்வீட்டாக இருந்தால் திகட்டிடும். இது மாதிரி வந்து கம்மியாக இருக்குல்ல, 3 கேக் சாப்பிட்லாம் ஒரு ஆள் கண்டிப்பாக, திகட்டவே திகட்டாது. என்ன சொல்கிறேன், கரெக்டுண்ணே? நெக்ஸ்ட் இது போகலாம், இது போகலாம். போனாட்டி நீ சொன்னது, இந்த வாட்டி நான் சொன்னது, ரெட் கலரில் செம்மையாக இருக்குது. ஆ, ரெடி? ஆ, பார்க்கும்போதே ஒரு அட்ராக்டிவ் கலரில் இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான்யா. அப்பா கம்மியாக லேப்பு, நம்மளுக்கு கொஞ்சம் இது பண்ணுது, டிஸ்டர்ப் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. செம்மையாக இருக்குது ப்ரோ. இது எக்லெஸ் கேக்கு, சாப்பிட்டா சாப்பிட்னே இருப்போண்ண. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கேக் முடிச்சுட்டு அப்புறமா ஸ்வீட் போகலாம். ஓகே, டன். ஆ, இரு இரு, வெயிட். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன். ஸ்வீட்டுக்கு மாற்றி மாதிரி சாப்பிட்டு டேஸ்ட் தெரியுமா? அது
போமா. சாப்பிட மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாங்க ப்ரோ. நான் ஆக்சுவலாக கேக்கே சாட மாட்டேன். ஏன்னா பர்த்டேக்கு போனால் கூட கேக் கட் பண்ணாங்கன்னா நான் சும்மா சின்ன பீஸ் தான் சாப்பிடுவேன். பெருசாக இது பெருசெலாம் கொஞ்சம் சாட மாட்டேன். ஆனால் இங்கே க்ரீம் கம்மியாக இருக்கிறதால தேக்கத்தில் கரெக்டா நல்லா இருக்குது. லிமிட்டாக இருக்க மாதிரி இருக்குது க்ரீமு. ஸோ அதனால் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஃபெரோரோ பிளாஸ்ட் தான் இது. சாக்லேட் ஃப்ளேவரு சூப்பர். ஆ ப்ரோ எப்படி இருக்கா? சூப்பராக இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்குல்ல. பூச்சமே போடாமல் வாயில் அள்ளி வைக்கிறீங்க ப்ரோ நீங்கள். என்ன ஓகே, இதில் வந்து என்னோடய ஃபேவரெட் வந்து காஜு கட்லி. அதனால் எதுவும் சாப்பிட்லாம். இருங்க இருங்க, பாதி தரேன் நான். மொத்தமாக எடுக்கிறாப்புல காஜு கட்லி செம்மையாக இருக்குல்ல. இந்த ஸ்வீட்டும் ஒரு கிலோ வாங்கினா 250 கிராம்ஸ் ஃப்ரீ. ஸோ ஒரு கிலோ நீங்கள் வாங்கிட்டு 250 கிராம்ஸ் எனக்கு கொடுத்துருங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு லட்டு. நெக்ஸ்ட்டு லட்டு ஸ்பூன் வேணாம், அப்படியே ஷேர் பண்ணுங்க. கீ லட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. லட்டு ப்ரோ இதில் ஃபுல் ஆயிடுச்சு ப்ரோ. அப்பா என்ன ஸ்வீட் இருக்கா? போவோம், பொறுமையாக போவோம். நெக்ஸ்ட்டு அல்வா. இது வந்து ட்ரை ஃப்ரூட் அல்வா. நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அல்வாவோட கன்சிஸ்டன்சியாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ப்ரோ. நான் தரேன் ப்ரோ. என்ன ஏன்னா அவ்வளோ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரெட் கலர் அல்வா. கீ நல்லா தாராளமாக ஊற்றிருக்காங்க. சாப்பிடும்போது நல்லா அப்படியே வாசம், நெய் வாசம் அல்டிமேட்டாக இருக்குது. நட்ஸ் நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்தா சாப்பிட சாப்பிடு. ஹாஃப் ஒன் நாட்டு சர்க்கரை மைசூர்பா. நிறைய பேர் இப்போலாம் நிறைய பேர் சீன் போட்டுருக்காங்களே, ஏய் நான்லாம் ஒயிட் சுகர் சாப்பிட மாட்டேன் டயட், அவங்களுக்காக இது. இன்னொன்று கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. சேஸ் சேஸ் கரையுது. நாட்டு சக்கரை உடைய அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்குது. அது என்னென்னா கீயோட ஸ்மெல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நாட்டு சக்கரை ஸ்மெல் வருது. நம்ம நார்மலாக அந்த கீ மைசூர்பா வந்து நெய் ஸ்மெல் தானே அதிகமாக இருக்கும். இதில் வந்து நாட்டு சக்கரையோட ஃப்ளேவர் கொஞ்சம் கரையுதானா? ஆ கரையுதானா. இது வந்து கருப்பட்டி. உள்ள அப்படியே ஜூஸியாக இருக்குது. செம்ம. இந்த அல்டிமேட் ஸ்ட்ராங் ஃப்ளேவரு, கருப்பட்டியோட ஃப்ளேவரு, பட் நல்லாயிருக்கு. எக்ஸலண்ட். ஓபா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட்பா கீ மைசூர் பாக்குப்பா. இது மாதிரி நல்ல ஒரு மாதிரி டபுள் கலர் மைசூர்பா. நடுவில் ஒரு கலர் இருக்குது, அப்படி மேலே ஒரு கலர் இருக்குது. பார்க்கும்போது இது நல்லா ஜூஸியாக இருக்குது. செம்ம சாஃப்ட் உடையுதா. இப்போ வந்து இது இது கட்சிலாம் சாப்பிடக்கூடாது. ஆ அல்டிமேட் சூப்பராக இருக்குது. செம்ம இல்லை, செம்ம டேஸ்ட். மைசூர் பாக்கு இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டதில் செம்ம ஃபேவரெட்டு மைசூர் பாக். இது வந்து மில்க் ஸ்வீட்டு, கோல்டன் கேக். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக திட்டணும். ஓகே நல்ல ஒரு மாதிரி பால்கோவா, அப்படியே கொஞ்சம் திரி திரியாக இருக்க மாதிரி இருக்கு. சான்ஸ் இல்லைடா செம்மையாக. நான் இதுதான் ஃபேவரெட் சொன்னேன், இப்போ இதுதான் ஃபேவரெட். அதுதான் கடைசியிலே சொல்லுங்க. நல்லா திரு திரியாக செம்மையாக இருக்கு. பால்கோவா பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்பெஷல் ஐட்டம் மக்ரூன் தெரியும்ல,
தூத்துக்குடி ஸ்பெஷல் மக்ரூன். அதுவா ப்ரோ? சாப்பிட்றியா? சாப்பிட்டு பாரு, சமையலும். இது வந்து தூத்துக்குடியிலலாம் ரொம்ப ஃபேமஸ். ஆஹா, இது வந்து தும்புமா, இது பிக் தம்ஸ் அப். மக்ரூன் நல்லா இருக்கு. ஸோ எங்கிட்ட மக்ரூன்ஸும் இருக்கு, அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அப்புறம் இங்கே சாப்பிட்டதுலே கேக்கு இது மூணுமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது க்ரீம் லெஸ்ஸாக, ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மில்கி பிளாஸ்ட்டு, வேறு லெவலு. அப்புறம் ஸ்வீட்ஸில் வந்து எல்லாமே சூப்பர். எஸ்பெஷலி இது ரெண்டும் வந்து சம் ஐட்டம். இந்த ஐட்டத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் வயசானவங்களாம் இருப்பாங்கள்ல, சுகர் பேஷண்ட்ஸு, அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி போய் கொடுக்கலாம். செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஏன்னா நாட்டு சக்கரை, கருப்பட்டி வெல்லம் உடம்புக்கு ஹார்ம் கிடையாது, அதனால் தைரியமாக வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். இந்த ரெண்டு ஐட்டம் வந்து நம்மளுக்கு அல்டிமேட்னா இந்த மில்க்கு, அதே மாதிரி இது சூப்பர். உங்களுக்கு எது ப்ரோ பிடிச்சது? எனக்கு வந்து காஜு கட்லி. காஜு கட்லி, ஓகே. சாப்பிட்டு நிறைய முந்திரி சாப்பிட்றாப்புல. ம், நெக்ஸ்ட்டு மில்கி பிளாஸ்ட். மில்கி பிளாஸ்ட் எப்போவுமே ஃபேவரேட். ஓகே, மில்கி பிளாஸ்டும் இதுவும் ஃபேவரட்னா செம்மையாக இருக்குது. இதே மாதிரி சாப்பிட்டானா என்ன மாதிரி ஆகிடுவான். கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து தீபாவளி வரப்போகுது, அப்புறம் ஆயுத பூஜை வரப்போகுது. நான் எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கார்டில் போடுறேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள். டியூபர் படி சேனல் பார்த்துட்டு கால் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் தரேன்னு அவர் சொல்ல, நானே சொல்கிறேன். நீங்கள் சும்மா சொல்லுங்கள் அவர்கிட்ட, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணி தருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோரும் பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணுங்க, அங்கே பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. லைக், ஷேர், நல்லா சிரிச்சு சொல்லுங்கள் ப்ரோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட ப்ரோங்க ப்ரோ, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அல் சீ யூ கைஸ் இன் அதர் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் கியூவர் படி அண்ட் கேமரா உமன். சி, கேமரா உமன்னே வருதுங்க, கேமராமேன் யுவன். ஓகே, பை பை, சி யூ. பை பை.